பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. ஆட்சிக்கு வந்து 15 மாதங்கள் ஆன பிறகும் எந்த ஒரு திட்டத்தையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை ரிப்பன் கட் செய்து திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருச்சியில் பேசிய அவர், நிதி இல்லாத போது கருணாநிதி நினைவிடத்தில் ஏன் எழுதாத பேனாவை வைக்க வேண்டும், 80 கோடி ரூபாய்க்கு பேனா அவசியமா என கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி, தண்ணீர் வரி போன்றவற்றையெல்லாம் உயர்த்தி போனஸ் போல வழங்கியுள்ளதாகவும் விமர்சித்தார். மேலும், எந்த கும்பனாலும் அதிமுகவை தொட்டு பார்க்க முடியாது, சிலர் திமுகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுகவை எதிர்க்க பார்க்கிறார்கள் என ஓபிஎஸ்ஐ மறைமுகமாக சாடிய இபிஎஸ், அதிமுக அலுவலகத்தை உடைத்தவரை எப்படி இணைக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். உயிரியல் சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் புலிகள் காப்பகங்கள் ஆகியவற்றில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கிராமங்களில் நிரந்தர கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை திரும்ப பெற வைக்க மத்திய மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். மேலும், இதில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காதது வேதனையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் ஓபிஎஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் நீர்நிலைகளில் வீடு கட்ட அரசு அனுமதிக்க கூடாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மேலும், மாற்றிடங்கள் வழங்கிய பின்னரே நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அரசுக்கு அறிவுரை கூறியுள்ள விஜயகாந்த், பொதுமக்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேற வேண்டும் என கூறியுள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் அமைந்துள்ள மத்திய சிறை வளாகம் காரமடைக்கு மாறவுள்ளது. காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் 165 ஏக்கரில் அமைந்துள்ள கோவை மத்திய சிறைச்சாலை 1872 கட்டப்பட்டது. ஆண்கள், பெண்கள் என சிறை வளாகத்தில் தனித்தனியே சிறைகள் அமைந்துள்ளது. கோவை மத்திய சிறையை இடமாற்றம் செய்துவிட்டு அங்கு செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என 2010 திமுக ஆட்சியின் போது அறிவிக்கப்பட்ட நிலையில் பின் ஆட்சி மாற்றத்தை அது கிடப்பில் இருந்தது. தற்போது மீண்டும் திமுக ஆட்சியில் சிறை வளாகத்தை செம்மொழி பூங்காவாக மாற்றும் திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கனடாவில் நடந்த சபாநாயகர்களுக்கான காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய தேசிய கொடியில் மேட் இன் சைனா என பதிக்கப்பட்டிருந்தது சர்ச்சையான நிலையில், இதை கொண்டு மத்திய அரசை காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆத்ம நிர்பர் பாரத் என பெருமையாக அறிவித்தால் மட்டும் போதுமா? நாட்டின் தேசிய கொடியை சீனாவில் இருந்து இறக்குமதி செய்வதுதான் சுயசார்பா என கேள்வி எழுப்பியுள்ள செல்வ பெருந்தகை, இப்படி இருந்து கொண்டு தேசபக்தி பாடத்தை மற்றவர்களுக்கு மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது என விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் இன்று 20 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வேலூர், திருப்பத்தூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் என பரவலாக தமிழகம் முழுவதும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளது. 5G அலைக்கற்றை ஏல ஒதுக்கீட்டில் மத்திய அரசு மிகப்பெரிய ஊழலை செய்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். 5G ஏலம் மூலம் 5.5 லட்சம் கோடி கிடைக்கும் என மத்திய அரசு கணக்கிட்டிருந்த நிலையில் 1.5 லட்சம் கோடி மட்டுமே கிடைத்துள்ளதாகவும், இதில் குறைவாக ஏலத்தொகை வருவதை பார்த்தவுடன் டெண்டரை ரத்து செய்துவிட்டு புதிய டெண்டரை அறிவித்திருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும், தமிழக ஆளுநர் RN ரவி RSS பேச்சாளர் போல செயல்படுவதாகவும் விமர்சித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள இரட்டை கோபுரம் இன்று மாலை தகர்க்கப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அப்பகுதியில் 560 போலீசார், 100 ரிசர்வ் படைகள், 4 NDRF குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கோபுரம் இடிந்து தரைமட்டமாகும் போது விபத்து ஏதும் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. இரட்டை கோபுர தகர்ப்பை நேரில் பார்த்து படம் எடுப்பதற்காக சுற்று வட்டார பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர்.
குஜராத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று புஜ் பகுதியில் ஸ்மிருதி வன நினைவிடத்தை திறந்து வைத்தார். 2001 ஏற்பட்ட அதிபயங்கர நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவாக இந்த ஸ்மிருதி வன நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று அகமதாபாத்தில் சபர்மதி நதிக்கரைகளை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள அடல் பாலத்தை திறந்து வைத்தார். தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு முழுமையாக எதிர்க்கவில்லை என்று மத்திய கல்வி இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய போது, தேசிய கல்விக் கொள்கையில் சில முரண்பாடுகள் உள்ளதாக மட்டும்தான் தமிழக அரசு கூறியுள்ளது என்ற அவர், அதற்கு எதிராக ஒரு கருத்தை கூட தமிழக அரசு இதுவரை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கவில்லை என தெரிவித்தார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு இப்போதுதான் புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை நிச்சயம் அமல்படுத்துவோம் என்றும் கூறினார்.